என்னடா அன்பு கிண்ணியால் மார்ச் 5 ரிலீஸ் பண்றாங்களா? தியேட்டருக்கு போயிடலாமா? தூக்கே அழகானது ஒரு காதல் முத்தமிழ் வர்மா இயக்குனர் வந்து எனக்கு கதை சொன்னாரு. டு பி ஆனஸ்ட், நானும் ரொம்ப வருஷங்களுக்கு அப்புறம் வந்து ஒரு பெரிய கேப்புக்கு அப்புறம் ஐ எம் அகெயின் பேக் இன் சில்வர் ஸ்க்ரீன் படங்கள் பண்ணுறேன். ஒரு சில படங்கள் ஒத்துருக்கேன், எல்லாமே நல்ல கதைகளாக இருந்து நல்ல கதாபாத்திரம் அமைஞ்சால் மட்டும்தான் நான் ஒத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த படத்தில் வந்து எனக்கு கதை ரொம்ப பிடிச்சது, அவர் கதை சொன்ன விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. நிறைய இயக்குனர்கள் வந்து நடித்து காமிப்பாங்க, வசனம் பேசி காமிப்பாங்க, ஆனால் அவர் எந்திரிச்சு நின்னெல்லாம் அழகாக நடித்தார். ஐ வாஸ் ரியலி மெஸ்மரைஸ்ட் பை ஹிஸ் ஸ்டோரி டெல்லிங். அதுலேயே அவரோட டேலண்ட் எனக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுது. ரொம்ப டீட்டெயில்டாக சொன்னார் ஒரு சில விஷயங்கள், ரொம்ப ரசித்து அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன விஷயங்கள், காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அந்த பருவத்திலேருந்து ஆரம்பித்து அந்த ஒரு ஸ்டேஜ் வரைக்கும், இட் இஸ் அ பியூட்டிஃபுல் ஸ்டோரி. அண்ட் அதில் ஒரு ரொம்ப முக்கியமான கதாபாத்திரம் எனக்கு கிடைச்சது டு ஆக்ட் வித் ஹரி நாடார் அவர்கள், என்னோட தூரத்து சொந்த காரர்னு இப்போ தான் தெரிய வருது. எனிவே, ஐ விஷ் த டீம் ஆல் த பெஸ்ட் அண்ட் ஐ எம் வெரி ப்ரவுட் டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட் அண்ட் பி அ பார்ட் ஆஃப் தமிழ் இண்டஸ்ட்ரி ஒன்ஸ் அகேன். தேங்க்யூ. அதாவது இது ரெண்டு மூணு காலகட்டத்தில் நடக்கக்கூடிய கதையை அம்சமாக வச்சுருக்காங்க படத்தில். இதில் வந்து அரசியல் கிடையாது, முழுக்க முழுக்க காதல் படம் தாங்க. அரசியல் தூக்கே அழகானது காதல், தூக்கே அழகானது அரசியல் நாங்கள் வைக்கல, தூக்கே அழகானது காதல். வாய்ப்பு இருந்தால் அடுத்து வச்சுருவோம். கதை என்ன கேட்குறீங்களா? என்கிட்ட எவ்வளவோ சினிமாவில் இருக்கவங்களுக்கு நாம் படம் பண்ணுறதுக்கு பணம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம், வாங்கிக்கிட்டு இருக்கிறோம். ஆனாலும் கூட நிறைய புதுமுக இயக்குநர்களும் சரி, ஏற்கனவே படங்கள் பண்ணின இயக்குநர்களும் சரி, நம்மக்கிட்ட உதவி இயக்குநர்களும் வந்து கதை நிறைய பேர் நம்மகிட்ட சொல்லியிருக்கிறாங்க. பட் அண்ணன் வந்து என்கிட்ட வந்து கதை சொல்லும்போது அண்ணனை அறிமுகப்படுத்தி விட்டதே வந்து ஒரு முக்கியமான எனக்கு எங்களுக்கு வேண்டப்பட்ட ஒரு உறவினர் அறிமுகப்படுத்தி விட்டாங்க. அப்போ அண்ணன் சொன்ன அந்த கதைக்கும் என்னோட கேரக்டர் வைஸ் இப்போ இருக்கிறதுக்கும் இந்த கதைக்கு சூட் ஆகும், நீங்கள் பண்ணினா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத அவர் சொன்னார். இன்னொன்று, நானும் யோசித்து பார்க்கும்போது எனக்கும் அது சூட் ஆச்சு, அதனால் நான் உடனடியாக கமிட் ஆகி பண்ணிடுறேன். இல்லை, அது நமக்குள்ள கேரக்டரு சரியானது, இது நம்ம சொல்லக்கூடிய கருத்துனால பொதுமக்களுக்கு ஒரு பயனளிக்கிற மாதிரி இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் சினிமாங்கிறது ஒரு எல்லாரையும் சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம், எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு சினிமாவாக தரமானதாக இருக்கும் பட்சத்தில் நடிக்கிறதுல வாய்ப்பு தவறுகள் இல்லை. இல்லை, இது கவச குண்டலம் மாதிரி, கவச குண்டலம் மாதிரி. கர்ணனுக்கு எப்படி கவச குண்டலம் முக்கியமோ அது மாதிரி இந்த கதாபாத்திரத்தில் வர உத்தமன் ஒரு மனுஷனுக்கு இது முக்கியம். தொட்டில் பழக்கம் சொல்லுவாங்களே அது மாதிரி இவர் வந்து இப்படி தான் 2021 வரை அவர் இது இருந்து அவர் லைஃப் லாங் 100 வருஷம் வரை அவர் இப்படி தான் இருப்பார். இதுலேருந்து ஒரு சின்னது ஜாஸ்தி ஏமாத்தோட கம்மியாகாது. இப்போ தேர்தல்களம் ஏற்கனவே தேர்தல் ஆணையம் அறிவிச்சிட்டாங்க, உடனடியாக நாங்கள் தேர்தல் களத்தை நோக்கி பயணம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். இது அடுத்து நடக்கக்கூடிய விஷயங்களை இயக்குனர் இருக்காங்க, படம் தாராளமாக அது ஒரு பக்கம் போய்கிட்டு தான் இருக்கும். தேர்தல் கூட்டணியை சொல்றீங்களா? தேர்தல் கூட்டணி நாங்கள் தனிச்சு தான் அப்படிங்கிறத ஏற்கனவே கட்சியின் தலைவர் சொல்லியிருக்காங்கல்ல அண்ணன். ஆமாங்க, இல்லை ஒன்று ஒரு நிமிஷம் நான் சொல்றேன். அதாவதுங்க, பொதுவாக சமுதாயத்தில் நடக்கக்கூடிய உண்மை சம்பவங்கள், இந்த மாதிரி நடந்தால் எந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும் அப்படிங்கிறத ஒரு கருத்துக்களோட வடிவமைச்சு இயக்குனர் இந்த படத்தை இயக்குறாங்க. ஸோ அது கதாபாத்திரம் நல்லாயிருக்கு, படம் கூடிய விரைவில் வரப்போகுது, நீங்களே படத்துக்குள்ள விமர்சனங்களை கொடுங்க.